ஹலோ கைஸ், இன்றைக்கி நாங்கள் டராஸில் வாங்கின ஒரு பவர் பேங்கை பார்ப்போம். அது எம்ஐ பவர் பேங்க், 20,000 mAh. வாரண்டி அனுப்பியிருக்காங்க. அதை விட உங்களுக்கு பவர் பேங்க், அதை விட சார்ஜிங் கேபிள், நல்ல மொத்தமாக குவாலிட்டியாக தான் இருக்கு. ஓகே, சீம்ஸ் ஒரிஜினல். அப்போ எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பேக்கேஜிங் நல்லா இருக்குது. ஓகே, ஸ்கூல் இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸான சர்ஃபேஸ் இருக்குது. அண்டு இந்த பக்கமும் பின்பக்கமும் ஒரு க்ரிப்பியான சர்ஃபேஸ். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த பவர் பேங்க் வந்து 20,000 mAh கெப்பாசிட்டி இருக்குது இதில். அதே மாதிரி ஒரு ஐஃபோன் எக்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த ரெட்மி பவர் பேங்கால் 7 times மேலே சார்ஜ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த ரெட்மி பவர் பேங்கில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா 2 USB-A போர்ட்ஸ் இருக்குது. இது ரெண்டுமே அவுட்புட், அவுட் 1 அவுட் 2. அதை விட எங்களுக்கு இன்புட் வந்து நாங்கள் USB-C யூஸ் பண்ணி கொள்ளலாம், மைக்ரோ யூஎஸ்பியும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதை விட பார்த்திங்கன்னா இது இந்த பவர் பேங்க் வந்து குயிக் சார்ஜுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதை விட இந்த இதில் 4 LED லைட்ஸ் இருக்குது, சார்ஜிங் இண்டிகேட்டர். இதில் நாங்கள் எத்தனை பர்சன்டேஜ் சார்ஜ், அது பவர் பேங்கில் எவ்வளவு சார்ஜ் இருக்குன்றதை இதில் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதை விட இந்த சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் ஆன் பண்ணுவோம். உங்களுக்கு டே லைட்டில் இந்த சார்ஜிங் இண்டிகேட்டர் தெரியலை. அதை விட இந்த பவர் பேங்கில் பார்த்திங்கன்னா 2 USB-A போர்ட்ஸ் இருக்குது. இதில் நாங்கள் ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுவோமே இருந்தால் எங்களுக்கு 18W பவர் சார்ஜிங் ஃபீச்சர் வந்து கிடைக்கும். இதே நாங்கள் ரெண்டையும் யூஸ் பண்ணுவோமே இருந்தால் எங்களுக்கு சார்ஜ் ஆகிற பவர் வந்து குறையும். ஆனால் நாங்கள் 2 டிவைஸை ஒரே நேரத்தில் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்காது. அதை விட இந்த பவர் பேங்கில் இருக்க இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ், இதில் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட்டும் USB-C போர்ட்டும் இருக்குது. இது வந்து ஒன்லி வந்து நீங்கள் இந்த பவர் பேங்கை சார்ஜ் பண்ணிக்கொள்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். இதுலேருந்து அவுட்புட் இல்லை. அதாவது இது இந்த போர்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஒரு டிவைஸை வந்து சார்ஜ் பண்ணிக்கொள்ள முடியாது. ஆனால் நீங்கள் மற்ற பவர் பேங்க்ஸில், சில ஹை எண்ட் பவர் பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா பை டிரெக்ஷனல் சார்ஜிங் இருக்கும். அதாவது நீங்கள் பவர் பேங்கையும் சார்ஜ் பண்ணலாம் அந்த போர்ட்டால், அந்த போர்ட்லேருந்து நீங்கள் வேறு டிவைஸஸையும் சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இந்த பவர் பேங்கில் அந்த ஃபீச்சர் இல்லை. இந்த பவர் பேங்குங்களுக்கு 0 to 100% சார்ஜ் பண்ணிக்கொள்கிறதுக்கு வந்து 7 hours டைம் எடுக்குது. அதாவது இது ஒரு லிட்டில் பிட் ஸ்லோ. நாங்கள் நிறைய பவர் பேங்கில் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் இருக்குது, 4 hours 3 hours ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் இந்த ப்ரைஸுக்கு இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கிற பவர் பேங்கில் இப்படி ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு 7 hours எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிறதால எங்களுக்கு இந்த ஓவரால் இந்த பவர் பேங்க் வந்து 4000 to 5000 ரேஞ்சில் இருக்குது ஸ்ரீலங்காவில். அந்த ரேஞ்சுக்கு இந்த பவர் பேங்க் வந்து எங்களுக்கு ஓகே. அதை விட இதில் 6 months வாரண்டி கிடைக்கும். நீங்கள் வாங்குகிற செல்லரை பொறுத்து அது 6 months வாரண்டி, 1 year வாரண்டி, அப்படி இதுக்கு நீங்கள் வாரண்டியை வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்படி 2-3 டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் இதில் இருக்க நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் இவ்வளவு பெரிய ஒரு கெப்பாசிட்டிக்கு இந்த பவர் பேங்க் வந்து 4500 to 5000 ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இதை வாங்கலாம். ஒரு வாங்குறதுக்கு இது ஒரு வர்த்தான ஒரு பவர் பேங்க்னு நான் சொல்லுவேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது. தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு நிறையவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமா நம்புறேன். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.